Assalamu alaikum everyone and welcome back to our channel. Na Roshan. Na Asif. Okay, இன்னைக்கு வந்து வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண vlog-ஆ இருக்க போறது இல்ல. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லிட்டில் இந்தியால இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது கான்செப்டில் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னா வந்து கூகுளில் இப்போ நம்ம அடிக்கிறோம் டாப் த்ரீ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இன் லிட்டில் இந்தியான்னு சொல்லிட்டு. எந்த ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் டாப் த்ரீல கூகுளில் சர்ச்சில் வருதோ அந்த மூணு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்மளுக்கு பாப்புலர் டிஷ்ஷஸ் இருக்கும்ல அதில் ஏதாச்சும் ஒரு ஃபியூ டிஷ்ஷஸை நானும் ஆசிஃபாக ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து டாப் த்ரீ ரெஸ்டாரண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கும்ளா விலாஸ் 4.3 நல்ல ரெஸ்டாரண்ட் அண்ட் கைலாஷ் பர்பத். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது வந்து கும்ளா விலாஸ். லெட்ஸ் கோ. நம்ம செகண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம் கும்ளா விலாஸில். அண்ட் இது ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவங்களோட க்ரோத் எல்லாம் வந்து மேலே ஃபோட்டோவாக வந்து போட்டிருக்காங்க. நம்ம இப்போ கூகுளில் பார்ப்போம் எது வந்து இங்கே பாப்புலர். ஓகே, ஸோ பாப்புலரில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸில் வந்து மேங்கலோ சி மசாலா டீ இருக்குது. டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கோபி மஞ்சூரியன், சப்பாத்தி, மசாலா தோசை இதெல்லாம் இருக்குது. தயிர் வடை நீ என்னைக்கா தயிர் வடை சாப்பிட்டுருக்கியா? நானும் சாப்பிட்டதில்லை. ஓகே காய், ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ண போகிறேன்னா மினி இட்லி சாம்பார் அண்ட் தயிர் வடை பிளேட். நீ கையை கட்டுறது எனக்கே தெரியாது. யாருமே ஒன்று பார்க்கல. ஆர்டர் பண்ணலாமா? ஒரு மினி சாம்பார் இட்லி அப்புறம் ஒரு தயிர் வடை பிளேட். ஓகே காய்ஸ், ஸோ இதோட ரீசன் எப்படி பார்த்தீங்கன்னா கும்ளா விலாஸ் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அதாவது வந்து லிட்டில் இந்தியாலேயே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ரெஸ்டாரண்ட்டில் இது ஒன்று. அண்ட் கூகுள் படி கும்ளா விலாஸ் வந்து 1947 ஆண்டில் முதல் தயிர் வடையும் வந்துருச்சு காய்ஸ். நான் காட்டுறேன். ஸோ இது வந்து மினி இட்லி. ஸோ ஆக்சுவலி இது மினி சாம்பார் இட்லி, தயிர் வடை, என்னங்குலசி. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. தயிர் சாம்பார் சட்னி கொக்கனட்டு இதெல்லாம் அது மேகம் சரி ஓகே கூட இது ஸ்ட்ரைட்டா இருக்கா? ஓகே சூப்பர் கோயிங். ஆஹா, இந்த சாம்பாரை விட சட்னி ரெண்டும் நல்லா இருக்கு. ஓகே, அதா வேற சாம்பாரோட சாப்பிட்டு எப்படி இருக்கு? இதுவும் நல்லா இருக்கு ரோஷன். இட்லி காணாம போயிருது ரோஷன். நல்லா இருக்கு, மெல்ட் ஆயிருது சொன்ன மாதிரி. ஓகே, இப்ப தயிர் வடை. ஆக்சுவலி நான் தயிர் வடை வந்துட்டு பார்த்துருக்கேன் ஊர்ல எல்லாம். என் வாழ்நாள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த காம்பினேஷனே எனக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. கேமரா கிட்ட காட்டிக்கமா, கிட்ட காட்டிக்க. இது தயிர் வடை பிளஸ் காரபூந்தி. வித்தியாசமா இருக்கு. இது நான் என்ன சொல்றது, எனக்கு தயிர் டேஸ்ட் இருக்கு, வடை டேஸ்ட் இருக்கு. அதாவது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், வடைக்கு சாம்பார் சட்னி தான். தயிர் வடை சொல்லிட்டு முன்னாடி
இங்கே எனக்கு இந்த கோமலில் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், இதை வச்சு மட்டும் நான் ரேட்டிங் சொன்னேன் ஒரு 4 out of 5. ஏன்னா இந்த மினி சாம்பார் இட்லி வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து சாம்பார் இட்லி ரொம்ப பெஸ்ட்டு, அவங்கள்ட்ட சட்னி அண்ட் சாம்பார் பெஸ்ட் அல்டிமேட். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தயிர் வடை வந்து என்னால் ஆக்சுவலி முடிக்க முடியல. ஒரு மாதிரி அந்த சாம்பாரோட சாப்பிட்டு சாம்பார் சட்னியோடலாம் சாப்பிட்டு அது இறங்கிடும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப தொண்டையில் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரியே ஒரு அஃப்டப் டேஸ்ட் இருக்கும், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால வந்து 3.5 out of 5 கொடுக்குறேன் இந்த மூணு டிஷ்ஷுக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற டிஷ்ஷஸ் இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இந்த கடையில் மற்ற டிஷ்ஷஸ் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னு இப்போ கூகுளில் பார்க்கலாம். ஸோ அடுத்த கடை பார்த்தீங்கன்னா கோமல விலாஸ் தான். ஸோ இப்போ போகிறது வந்து நலன் ரெஸ்டாரண்ட். இது வந்து பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது, டைரெக்ஷன் போடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட நடக்கலை, அப்படியே திருப்பி அந்த ரோடுக்கு வந்துட்டோம். பார்த்தா இங்கே தான் இருக்குது நலன், பியூர்லி வெஜிடேரியனா. இதை எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் நடந்து இப்போ சாப்பிட்டோம்லாம் செவிச்சுட்டு போகலான்னு பார்த்தோம், ஆனால் அதுக்கு கொடுத்து வைக்கல. ஆக்சுவலி நான் இப்போ என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு கடையில இருந்து சாப்பிட்டுட்டு அந்த கடையை விட்டு வெளியேறி பக்கத்து கடையிலயே இன்னொன்று போய் சாப்பிட போறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து நலனில் இருக்கோம். இங்கே கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. சமோசா சாட் இஸ் ஒன் தட் ஒன் சமோசா சாட் அண்ட் ஒன் கேரட் அல்வா வித் ஐஸ்கிரீம். ஸோ கூகுள் ரீசர்ச் படி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 2009 தான் திறந்துருக்காங்க. கோமல விலாஸ் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப இருட்டாக இருக்கும். ஏன் உள்ளக்கே இருட்டாக தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். இந்த இடம் நல்லா இருக்குது, ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். வருகிறது. தேங்க்யூ. தேங்க்யூ. இது பேர் என்னமா? சமோசா சா. சமோசாவே காணோமா? அதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். நல்லா இருக்கும். நல்லாக்கா, நல்லா முறுமுறுந்து இருக்கா. இந்த வருது அல்வா. தேங்க்யூ. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாரிங் கைஸ், என் பேர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா ஆசை வந்து அந்த லட்சணத்தில் எனக்கு வச்சிருக்காப்புல ஒரு முருங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சன்னாவோட கிரேவியில் வந்து அந்த சமோசாவை பெருக்கி அது மேலே சாட் போட்டு பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இந்த சாட் மசாலா எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. முதவாய் வச்சோடனே அப்படியே இந்த ஸ்வீட் அண்ட் அந்த 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 புளிப்பு அண்ட் கொஞ்சம் ஸ்பைசி, ஏன்னா அந்த சமோசா உள்ள அந்த கொஞ்சம் க்ரன்ச்சினஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஆசை சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரை ஐட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அல்வா மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கோம். அல்வா மெல்ட் ஆகிறது, ஐஸ் தான் மெல்ட். ஐஸ் மெல்ட் ஆகிடுச்சு, ஆக்சுவலி பாதி மெல்ட் ஆகிடுச்சு. ஆரம்பி ஆசைக்கு ஆரம்பி. ஏன் சிரிக்கிறேன்? ஆசைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பேசாது, அதுதான் அதோட வீக் பாயிண்ட்டு. கடைசியில் அதை வந்து ரிவ்யூ கொடுக்க வேற நான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் பாருங்க. அல்வா முடிக்கிற முன்னாடி நான் அதில் டைவ் இன் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா மக்களையும். ஓகே, சாப்பாடு அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாட் மசாலாவுக்கு நான் வந்து அந்த ரிவ்யூ நான் கொடுத்துட்டேன். பட் அந்த அந்த கேரட் அல்வா பெஸ்ட்டு, பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு. ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த மாதிரி அந்த கேரட் அல்வாவில் ஒரு ஐஸ்கிரீம் வச்சு ட்ரை பண்ணுறது. குலாப் ஜாமுல சாப்பிட்ருக்கோம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதை பிடிச்சவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கேரட் அல்வா சாப்பிடுங்க. ஆக்சுவலி அந்த வீடியோவில் என் மூஞ்ச பார்த்துருந்தாலே தெரியும், அது முதவாய் வச்சோன்னே அப்படியே செம்மையாக இருந்துச்சு மாஷாலா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஐட்டம் இப் நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த ரெண்டு ஐட்டம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ப்ரைஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஹையர். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஐட்டம் தான் சாப்பிட்டோம், இதுக்கே வந்துட்டு $25.30 விச் இஸ் கொஞ்சம் கூட. சாப்பாடு எந்த குறையும் இல்லை. நீ சொல்லு விஷயம். அதான் நான் சொல்கிறதுக்கிட்ட எதுவுமே வச்சாதானோ பரவாயில்ல, அதோட போட்டு சொல்லாட்டு பார்த்தாலும் நீ சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த கேரட் அல்வா வித் ஐஸ்கிரீம்
எங்கேயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய மெனு நான் பார்த்ததே ஒண்ணும் கிடையாது. நம்மளே கேரட் அல்வா செஞ்சு மேல ஒரு ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். பட் இவங்க வைக்கிறது அந்த அல்வா இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இப்படி இல்ல, ஒரு மாதிரி ரைஸ் டெக்ஸ்சர்ல இருந்துச்சு. இப்படி அந்த நெய் எல்லாம் உருகி அந்த ஐஸ்கிரீமோட இது வேற லெவல் இங்க உண்மையிலேயே. ஸோ இதுக்கு வந்து ரேட்டிங் ஆசை, நீ வந்து அவுட் ஆஃப் ஃபைவ் என்ன? அவுட் ஆஃப் ஃபைவ், அவுட் ஆஃப் ஃபைவ் தான். ஸோ ஆக்சுவலி நான் நினச்சதான் வந்து நீயே சொல்கிறேன், எனக்கும் வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து அடுத்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறோம். அது நம்ம லாஸ்ட்டாக போக போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கைலாஷ் பர்பாத் ரெஸ்டாரண்ட். ஓகே, இது எங்கே இருக்குன்னா செம்ம ஹை கிளாஸான ரெஸ்டாரண்ட்ல இப்போ நம்ம இருக்கோம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இவ்வளோ ஹை கிளாஸாக நான் பார்க்குறது. நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா வெஜ் மோமோஸ் வித் செஸ்வான் சாஸ், அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து சீஸ் பாவ் பாஜி. அதுக்கு மேல வயிறுல இடம் இருந்தா வேற ஏதாவது போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சத்தியமா இடம் இல்ல. சோ பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மோமோஸா? மோமோஸ் எப்படி சாப்பிடுறது? வாய்ப்புல அப்படி விடணுமோ? கையாலே எடுத்துடலாம் என்ன கேட்டா. சூடோ சூடோ. சூடா இருக்கோ? ஓகே, லெட்ஸ் சீ. ஐயோ, எதையோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்படி தான் இருக்கும் மோமோஸ். அதுல எனக்கு இது பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அதுக்குள்ள பாவம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். செம்மையா இருக்கு. ஓகே, ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் மதன் கோரி. கட் கட், இங்கே திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹலோ எவ்ரி ஒன், நாங்கள் ஃபைனலி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த சாப்பாட்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கோர் கொடுத்துட்டு அப்போ நான் ரீசன் சொல்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் ஃபைவ் வந்துட்டு இது ஒரு 3.5. ஏன்னா நான் சிக்கன் மோமோஸ் நான் இந்தியாவில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக அண்ட் அந்த ஃபில்லிங் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இது மேபி அந்த வெஜ் மோமோஸுன்றதுனால வாயில் வச்ச உடனே முடிஞ்சு போயிடுச்சு. பாவு பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த சீஸ் பாவு பஜ்ஜி. அது ஆக்சுவலி சீஸ் வந்துட்டு நான் நினச்சேன் இந்த ப்ரெட்டில் வச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு, பட் இது அந்த மசாலாவில் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மசாலாவும் நல்லா டேங்கியாக கொஞ்சம் ஸ்பைசியாக, ஆக்சுவலி அதை சாப்பிட சாப்பிட இன்னும் நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்தா ரொம்ப ப்ரைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நலன் ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணால் இங்கே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிள் தான். எனக்கு வந்து மோமோஸ் பிடிக்கல. சாப்பிடும் போது என்னங்க சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க, ஒரு அது ஒரு மாதிரியா இருக்குது. அது எப்படி சொல்றது, ஏதோ பச்சை பிள்ளையோட காலை கடிச்சா ஒரு ஃபீல் வரும். உண்மையிலே அதே மாதிரி இருக்கு. பச்சை பிள்ளை காலை போய் கடிக்கிறேன். எனக்கு வந்து பாப்பாச்சி பிடிச்சிருந்துச்சு. சீஸ் பாப்பாச்சி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கூவி டெக்ஸ்டில் இருக்கு. ஸோ நான் வந்து இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னா, எனக்கு வந்து இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இடத்துக்காக 3.5. ஆனால் சாப்பாடு வந்து ஓகே காய்ஸ், இந்த கவுன் ஆஃப் 3 நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஃபேவரட், அதாவது என் ஃபேவரட் என்ன, ஆசி ஃபேவரட் என்னன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். எங்களுக்கு பதில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ஒரே பதிலாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ரெடி, 1, 2, 3. ஸோ எஸ் காய்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டான வீடியோ எப்போதுமே வந்து நாங்கள் வ்ளாக் தான் போடுவோம். ஆனால் வந்து இது வந்து நாங்கள் வந்து டாப் 3 கூகுளை பார்த்து சந்திக்கிறோம். Bye.